ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கடையோட வந்து பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரீடம் ரைடர்ஸில், அந்த ஷாப்போட ஓவர்வியூவாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரிவ்யூ, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல்மெட் வச்சுருக்காங்க. ஸோ ஹெல்மெட்டோட ஒரு செக்மெண்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இன்னொரு செக்மெண்ட் வர்றதுக்கு. ஸோ இதுதான் ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஒரு செக்மெண்ட். ஸோ இங்கேயே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி எனக்கு பின்னாடி ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாமே ஹெல்மெட்டு தான், எக்கச்சக்க ஹெல்மெட் வச்சுருக்காங்க. ஸோ நானுமே இங்கே தான் ஒரு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், இங்கே தான் ஹெல்மெட் எடுத்துனேன். ஸோ எனக்கு வந்து எஸ்எம்கே பிராண்ட் இங்கே தான் எடுத்தோம். ஸோ மாதிரி நம்பர் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க அந்த அண்ணங்கிட்டே கேட்டலாம். ஸோ இங்கே என்னென்ன பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷாப் வந்து பார்த்தாச்சு, ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்தாச்சு. அதில் வந்து ஃபுல்லாக அக்சசரிஸ் தான் இருக்குது, பைக் அக்சசரிஸ். ஸோ இது வந்து அதோட ரெண்டாவது ஷாப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறீங்க எல்லா ஃபுல் ஹெல்மெட்டு. ஸோ இதில் வந்து நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ பிரதர்கிட்ட கேட்டலாம். ஸோ இதில் என்னென்ன பிராண்ட் வச்சுருக்காங்க, என்னென்ன காஸ்ட் ரேஞ்சில் வச்சுருக்காங்கன்னு கேட்டலாம். சரி பிரதர், இப்போ சொல்லுங்கள் பிரதர். தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நம்ம இதில் இந்த ஸ்டோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெல்மெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரட்ஸு ஷிஃப்டர் 2000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் 4200 இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ். எம்டி ஆக்சிஸ் வந்து, சாரி எம்டி கிடையாது, வெறும் ஆக்சிஸ் சிங்கிள் வைசர் ஒரு மாடல் வந்து, நல்ல சாலிடான செல்லு, நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது இதில், மேட் கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எம்டியோடதில் வந்து என்ட்ரி லெவலருந்தும் ஸ்டிஞ்சர், அகைன் இது வந்து ஒரு லைட் வெயிட் ஹெல்மெட்டு, எம்டி ஹெல்மெட் இதுதான் எம்டியில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து. டாட் ஈஸி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? 5250. சிங்கிள் வைசர் வெயிட் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ இது ப்ரெஃபரபிளி இது பார்த்தீங்கன்னா RC 390, RC 200, R15 V3 அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுறவங்க வந்து லைட் வெயிட் போகிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீட்ரு இந்த எம்மு எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. சில பிராண்டில் வந்து 2XL வரைக்கும் ஸ்டாக் இருக்குது வந்து உங்களுக்கு. இது வந்து எம்டியில் ஸ்டார்டிங் ரேஞ்சு. அடுத்த ரேஞ்ச் வந்து டார்கோ வரும், கொஞ்சம் ஹெவி ஷெல்லு, நல்லா ஹெவியான ஷெல்லு. ஸோ இது மாதிரி கிராஃபிக்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுலேயுமே வந்து, மேட்ருக்கு கிளாஸ் இருக்குது, இதுவுமே அகைன் சிங்கிள் வைசர் தான் உங்களுக்கு. ஸோ ஷிஃப்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓ, பேட் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். லாக் ஃபுல்லாமே இது வந்து டீரிங் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸ்டிஞ்சரில் சிலது வந்து குவிக் ரிலீஸ் உங்களுக்கு வந்து. ஸோ டீரிங் வந்து மோர் சேஃபர் தென் குவிக் ரிலீஸ் உங்களுக்கு வந்து. கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா இது வந்து மோர் சேஃபர் குவிக் ரிலீஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து. இப்போ ட்ராக் ஓட்டணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டீரிங் இல்லாட்டினா அளவே பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லி ஹெல்மெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதே டீரிங் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. டீரிங் வந்து இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து டைட் ஆகும், அவ்வளோ ஈஸியாக கலராக அது பார்த்தீங்கன்னா வந்து. ப்ரைஸ் ரேஞ்ச் இது 5750. ஆல்மோஸ்ட் 6000 வந்துடும். ஆமாம். ஸோ ஓகே பிரதர். ஓ, இது வந்து எம்டி பிராண்ட், எம்டியோட பிராண்ட் உங்களுக்கு. எம்டி தான் ஓரளவுக்கு இல்லை உங்களுக்கு எம்டியூ, உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நிறையா வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸ்டார்டிங் ஃப்ரம் 4200 வந்து ஒரு 50000 வரைக்குமே ரேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ரெண்டாவது லெவல் உங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ தண்டர் 3SV ஒரு மாடல் இருக்குன்னு அதை உங்களுக்கு காட்டிடுறேன். தண்டர் 3SV மாடல் பேர், 3SV சன்வைசர் எஸ்வினா வந்து. ஸோ இது வந்து எம்டியில் வந்து கொஞ்சம் டூரிங் போகிறவங்க மெஜாரிட்டி வாங்குறது வந்து இந்த ஹெல்மெட் வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஐசர் வந்துடும். ஓ, டபுள் ஐசர். ஆமாம், பின்லாக்கான ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ அதை ஆன்டிஃபாக் இன்சர்ட் போட்டுக்கலாம் நீங்கள். ஆன்டிஃபாகில் வராது, நீங்கள் தனியாக வாங்கணும். எம்டியில் எல்லாமே நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி வரும். அகைன் வந்து ஷின் கட்டன் பேடெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டீரிங் லாக் கூட வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது ஓரளவு வேல்யூ ஃபார் மணி, ஒரு 6600 வந்து டபுள் வைசர் வந்துடுது. ஸோ நல்லா 6600 நல்லா சாலிடான ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து. ரொம்ப பாப்புலர் ஹெல்மெட் ஆக்சுவலாக எம்டியில் வந்து தண்டர் 3SV வந்து. இதில் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ அகைன் ஸ்பார்டன் ப்ரோகர் இம்போர்ட் பண்ணி வைக்கிறதுல இது வெம்மர் ஹெல்மெட். இது ஆல்மோஸ்ட் வந்து 9 வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சிங்கிள் வைசர் இட்டாலியன் பிராண்ட் இது, 9000. இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து. ஆமாம், இதுலேயுமே கிளாஸும் இருக்குது, இதுலேயும் ஷைனிங்கான மேட்டும் இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷ் இது உங்களுக்கு. கேள்விப்படுறேன், தெரியவே தெரியாது.
இதுலயும் வந்து இதெல்லாம் வந்துருமா பிரதர் பின்லாக் ஆன இன்செர்ட் இன்செர்ட்கான ஆப்ஷன் வந்துரும் நீ பின்லாக் வாங்கி தான் மாட்டணும் சிங்கிள் வைசர் இது ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் வந்து 9000 ஆல்மோஸ்ட் 900 8450 உங்களுக்கு வந்து 8450 யானா லாங் ரைடு போறீங்க ஆனா வொர்த் ஃபார் மணி தான் சொல்லணும் ஏனா நிறைய அவ்வளோ ரூபா வண்டி போட்டு ஒரு காஸ்ட்லியான வண்டி வாங்குறோம் ஒரு ஹெல்மெட் வாங்குறதுல தப்பே கிடையாது நம்மளோட சேஃப்டிக்காக வாங்கினாலும் தப்பே கிடையாது ஸோ வாங்கலாம் ஸோ ஓகே பிரதர் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக போகணும் ஒரு மிட் ரேஞ்ச் அந்த மாதிரி காமிங்க ஸ்பீடாக இது ஓரளவு கம்யூட்டிங் அந்த மாதிரி சிட்டி யூசேஜ் சின்ன சின்ன அக்கேஷனல் லாங் ரைடு அந்த ரைடு போகிறீங்கன்னா ஸ்பீடாக போய்க்கலாம் நீங்கள் ஸோ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான ஷெல்லு லைட் வெயிட் உங்களுக்கு வந்து ஸோ இதில் ரெண்டு சீரீஸ் இருக்குது ஃப்ளிப் பண்ணுற மாதிரி மாடல் இருக்குது மாடலர்னு சொல்லுவாங்க இந்த ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஃப்ளிப் வந்துடும் டபுள் வைசர் வந்துடும் உங்களுக்கு டபுள் வைசர் வித் ஃப்ளிப்பு ஆமாம் இது சார் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாடல் வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு இது வந்து மாடலர்னு சொல்லுவாங்க ஸோ ஓப்பன் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பிரதர் நிறையாதுக்கு வந்து என்னென்னா இந்த வைசர் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியில் வந்து V12, V14, V18 ஒரு V18B-லாம் வரும் மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுற எல்லா ஹெல்மெட்டும் வைசர் வாங்கி வைக்க தான் பார்ப்போம் சில சமயம் ஸ்டாக்ஸ் இருக்காது ஆனால் முடிஞ்சளவு ஆர்டர் பண்ணி கீப்பப் பண்ணிடும் ஸ்டாக் வச்சுக்கிறோம் வந்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இது பேர் ராச்சட் மெக்கானிசம் சொல்லுவாங்க ஹெல்மெட்டை வைசரில் வந்து உட்கார வைக்கிறக்கான ஆப்ஷன் வந்து ஸோ இதுவுமே மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்கும் நம்மகிட்ட இல்லாத ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சீக் பேட்லாம் பேஸ்ட் ஆன் ஆர்டர் தான் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாது வாங்கி கொடுத்துருவீங்களா இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க வந்து ஏன்னா ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் சொல்லிடணும்ல இல்லை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அவ்வளோதான் பார்க்குறவங்க வந்து எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற ஒரு இதில் வருவாங்களே இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ராச்சட் மெக்கானிசம் மேக்ஸிமம் வச்சிருப்போம் ஸ்டாக்கு வைசர்ஸ் இருக்கும் சின் கர்டன் இருக்கும் ஸோ பேடெலாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக டேமேஜும் ஆகாது பேடு லாஸ் ஆச்சு அப்படின்னா தான் நீங்கள் மேக்ஸிமம் மாத்திரமா இருக்கும் மேக்ஸிமம் லாஸ் ஆகாது பேட் ஆமாம் இது கிளாஸ் தானா கிளாஸ் தான் வைசர் ஆயிரும் உங்களுக்கு வந்து வைசருக்கு தான் நிறைய பேருக்கு வைசர் மேக்ஸிமம் ஸ்டாக் வைக்க பார்ப்போம் கிளியர் வச்சிருப்போம் டின்டட் இருக்கும் மிக்சட் இரிடியம் இருக்கும் ஸ்மோக் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் கலர்ஸ் வச்சிருப்போம் வைசரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து எம்டி பிராண்ட் எம்டியில் ஸ்ட்ரிஞ்சர் தான் வேறு என்ன பிராண்ட் ஆஸ்பிடா பார்த்தாச்சு வேறு என்ன பிராண்ட் இந்த வரேங்க எஸ்எம்கேவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வேல்யூ ஃபார் மணி இது எஸ்எம்கேல கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான மாடல் டபுள் வைசர் வந்துடும் ஸோ பின்லாக் கூட வந்துடும் டிஃபால்ட்டாகவே 30% பின்லாக் வரும் இது ஸோ டபுள் வைசர் வந்துடும் அகைன் பேட்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஷின் கட்டுன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுவும் ஒரு நல்ல ஹெவியான ஷெல்லு தான் பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது அகைன் கிளாஸ் இருக்குது மேட் ஹெல்மெட்ஸ் இருக்குது இந்த ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கீங்களா இது ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி லெவல் ஹெல்மெட் பார்க்குறீங்கன்னா தினேஷ் ப்ரோவும் இதே ஹெல்மெட் தான் வச்சிருக்காரு வந்துருது ஒரு 6 months பேக் வரைக்கும் இது 3800 தான் இருந்தது அப்போ வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் பண்ணியது இப்போயுமே 4100 உங்களுக்கு ஸோ பேட் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஷின் கட்டன் இதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவியான ஷெல்லு தான் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து சிங்கிள் வைசர் உங்களுக்கு வந்து ஸோ இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு அகைன் மேட் இருக்குது கிளாஸ் இருக்குது ஸோ எஸ்எம்கேல இதை தவிர ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட்டும் வச்சுருக்கோம் அது தவிர மோட்டோகிராஸ் ஹெல்மெட்ஸும் இருக்குது இல்லை உள்ளே கொஞ்சம் எடுக்க முடியாது லாஸ்ட்டில் மாட்டிக்கிச்சு உள்ளார நான் அந்த கார்னரில் இருக்குது நான் எடுக்கிறேன் மேலே இருக்குது ஸோ எக்ஸ்பல்ஸ் பைக் வச்சுருக்கீங்க ஹிமாலயன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் பி கூட எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அதுலேயே வந்து மாடுலரோட இருக்குது நீங்கள் ஓப்பன் ஃபேஸ் ஃபுல் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஆக்சர் ஆக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு நல்ல பாப்புலரான ஹெல்மெட் என்ட்ரி டு மிட் லெவல் உங்களுக்கு வந்து ஸோ இது ஒரு இது வந்து 3450 வரும் ஸோ கொஞ்சம் லைட் வெயிட் ஹெல்மெட் தான் ஸோ நீங்கள் இது சிட்டி கம்யூட்டிங் அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ரெண்டையும் தூக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் சார் வச்சுக்கோங்க இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவி லெட்டு ஹெவி லெட்டு ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹெவியான லெட்டு போகிறது நல்லது எப்பயுமே வந்து பசங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஹெல்மெட் தானே மேக்ஸிமம் பிடிச்சி ஆமாம் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லாயிருக்கும் இது பேர் அப்பக்ஸோன்னு சொல்லுவாங்க இந்த மாடல் சீரிஸ் பேர் இதெல்லாம் இருக்குது அப்பக்ஸோ ஸ்பாய்லர் வந்துடும் உங்களுக்கு வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் இதிலே வேறு ஸ்பாய்லரும் தந்துருவாங்க ஸோ ரெண்டு ஸ்பாய்லர் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆக்சரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வைஸாக தான் வரும்
ஸோ அகைன் இதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பேசிக் மாடல் நீ ஓரளவு சிட்டி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் வந்து இதுலேயும் சின்ன ஸ்பாயிலர் ஒன்று வந்துடும். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,494 ரெண்டுமே இது நல்லா இதுவும் ஷெல்லு தான் டிஃப்ரென்ஸ், மிச்சபடி ப்ரைஸ் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு வந்து. இது வந்து இப்போ வந்துச்சா இல்லை எப்பயுமே ஒரு 2 இயர்ஸாகவே இருக்குங்க ஸ்டாக் வந்து. இது வந்து இருக்கா இல்லை இப்போ அன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான் அன்னைக்கு இல்லை இது நீங்கள் வந்து பார்த்தா இப்போ வந்துருக்கு போல. ஸோ இது நான் பார்க்கல ஆனால் இதை பார்த்தேன் நான் இருந்துச்சு. ஸோ ஹெல்மெட் உண்மையிலே எல்லா ஹெல்மெட்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லா பிராண்டுமே வச்சுக்கோ நிறையா மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க, எல்லாம் முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லிட்டாங்க. NHK NHK வந்து ஒரு இந்தோனேஷியன் பிராண்டு. இதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி NHK இதுலேயே வேறு இல்லை எல்லாமே வேறு வேறு மாடல். ஷெல்லு மாறும், எத்தனை வைசர் இருக்குன்றது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஃபிட்டு, இது கொஞ்சம் ஹெவியான ஹெல்மெட் வேறு வந்து. ஸோ சில இந்த இதிலே சில மாடல் பார்த்திங்கன்னா வந்து ஷெல் கொஞ்சம் அகலமாக இருக்கும், டபுள் வைசர் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். மொத்தம் 4 ஷெல் இருக்குது இதில் வந்து. இது டெர்மினேட்டர்னு சொல்லுவாங்க, எல்லாமே சிங்கிள் வைசர் மாடல் பேர் வந்து. வென்டிலேட்டர் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கானது. டெர்மினேட்டர் ரேஸ் ப்ரோ GP1000 RX9. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செல்லோட அகலம் மாறும், ஷேப் மாறும், ப்ளஸ் வந்து டபுள் வைசராக சிங்கிள் வைசரான்றது மாறும். ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வந்து. இது வந்து 4+ ஸ்டார்ட் ஆகுங்க, 4-5 ஸ்டார்ட் ஆகும். 4-5 5,500 வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த ஹெல்மெட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க NHKயோட ஃபவுண்டிங் பிரின்சிபலே வந்து ரோடு ப்ரைஸுக்கு வந்து ட்ராக் ஹெல்மெட் தரணும். அதான் என்ட்ரி லெவலில் ட்ராக்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களால வந்து ரொம்ப செலவு பண்ண முடியாது காசு வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நல்ல சேஃபான ஹெல்மெட் தரணுங்கிறது தான் NHKயோட பிரின்சிபல். இந்தோனேஷியன் பிராண்ட் இது. ஸோ இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி நல்ல பிரைட் கலர்ஸ் நிறையா இருக்குது. ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி க்ரூசர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்வர் அந்த மாதிரி சிம்பிளான கிராஃபிக்ஸ் இருக்குது. இதில் மெட்டீரியலும் இப்போ ஸ்பாஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து. இதில் வந்து ஸ்மால்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி NHKயோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 6 மந்த்ஸ் கலர் வேரண்டி தருவாங்க. ஸோ நியான் கலர் ஆரஞ்செலாம் வாங்கினீங்கனாலும் மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் கம்பெனிலேருந்து கலர் வேரண்டி கலருக்கு வந்து வேரண்டி கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு. ஸோ ஒயிட் வைசர்ஸ் இருக்குது, டின்டட் இருக்குது. ஸோ இதுக்குமே ஸ்மோக்குன்னு கிடச்சிடும், 3 வைசர் கிடச்சிடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது NHK உங்களுக்கு வந்து. நிறைய தெரியாத பிராண்ட்லாம் வச்சுக்கேன் எனக்கு தெரியல, சாரி எனக்கு தான் தெரியல, மாற்ற உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தான் தெரியல. இதான் இவ்வளோதானா பிரதர் இன்னும் நீங்கள் வச்சுக்கீங்க? இல்லை இருக்கு ப்ரோ, என்ன ஹீரோ இருக்கு, KVT இருக்கு, LS2 இருக்கு. ஒரு நல்ல பிராண்டுங்க ஆக்சுவலா வந்து. ட்ராக் ஓட்டுறவங்க ரேஸ் ப்ரொஃபஷனலா ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து KVT பத்தி தெரியும் ஆக்சுவலா வந்து. டீரிங் வந்துடும் ஹெல்மெட்ல வந்து, டபுள் டீரிங் வந்துடும். ஸோ நல்ல ஹெவியான ஷெல்லு. ஸோ ட்ராக் ஓட்டுறவங்க ஃபுல்லாகவே KVT ரெகுலராக வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ KVTலையுமே 2 ஷெல் இருக்குது இந்த மாதிரி. ஸோ ட்ராக் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து NHK KVT இந்த மாதிரி ஹெல்மெட் செலக்ட் பண்ணிக்கலாம் வந்து. ஆமாம், நல்லா சாலிடான ஹெவியான ஷெல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து. ஸோ இது தவிர இந்த மாதிரி ஹீரோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஹீரோ வந்து ஒரு ஸ்பானிஷ் ஹெல்மெட் ஆக்சுவலாக. ஆமாம், ஹீரோலையுமே ஒரு 2-3 சீரீஸ் இருக்குது ஹெல்மெட் வந்து. KVT வந்து 4+ தான் ஸ்டார்ட் ஆகுங்க. இது வந்து 3750 5950 வரைக்கும் இருக்குது ஹீரோ பொறுத்த வரைக்கும். இது தவிர அப்புறம் LS2 இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி. ஆமாம், 6000 ஒரு பாப்புலரான பிராண்டு தான். ஸோ ரைடக்ஸ் ஜென்ரலாக வாங்குறவங்க எதுக்கு வாங்குவாங்கன்னா இந்த ஷார்ப்பான ப்ரொஃபைலு, ஸ்பாய்லரு, லைட் வெயிட்டு அதுக்காக வாங்குவாங்க. ஆமாம், இல்லை பேக் பின்னாடிலாம் நல்ல ஹெவியான ஷெல்லு, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் லைட்டான ஷெல்லு தான். டாட் ஈஸி வந்துடும். இது ஆக்சுவலாக கம்பெனி வந்து சிங்கப்பூர் பேஸ் கம்பெனி உங்களுக்கு. இது இந்த மாடல் வந்து பர்டிகுலர் மாடல் வந்து டபுள் ஐசோட வந்துடும் உங்களுக்கு வந்து. இது இந்த மாடல் வந்து சிங்கிள் வைசர் உங்களுக்கு. ரைடக்ஸ் ரைடக்ஸ் இதில் டைட்டானியம்ன்றது இந்த பர்டிகுலர் மாடலோட பேர். இது பேர் போலாரிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 5600 வந்துடும். இது வந்து 4600. ரெண்டுமே ரொம்ப லைட் வெயிட் ஷெல் உங்களுக்கு வந்து.
இது ரைடாக்ஸ் தான் இது ரைடாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து இது ரைடாக்ஸ் தான் இது ரைடாக்ஸ் ரெண்டுமே தான் இதுல வந்து நான் இந்த தோராதோ டபுள் விசர் வர சிங்கிள் விசர் தான் வரும் இதெல்லாம் எல்லாமே அகைன் வந்து பேட் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் பின்லாக் வந்து மாட்டறக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நம்ம இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஹெல்மெட் பார்த்துட்டோம் சில ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப லைட் வெயிட்டாக ஷார்ப்பாக இருக்குது சில ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது தடியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா இப்போ நான் என்ன பைக் வச்சுருக்கேன் எப்படி ஹெல்மெட் வாங்குறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டவுட் இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்லிருக்கேன் அதாவது டிசைன்ன்றது வந்து அவங்கவுங்களோட ஓன் ப்ரெஃபரன்ஸ் அந்த கலர் மேட் வாங்கலாமா கிளாஸ் வாங்கலாமா கலர் நியான் கலர் போடுறதா பைக்கு ஏற்ற மாதிரி கலர் போடுறதாங்கிறதுலாம் அந்த அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் அது ஸோ நம்ம அதில் எதுவுமே இது பண்ண முடியாது ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்குது அதாவது இப்போ கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் வாங்குறீங்க ரொம்ப காஸ்ட்லி ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா அது லைட் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனால் நம்ம பாலிகார்பனேட் ஷெல் ஹெல்மெட் வாங்குகிறோம் ஓரளவுக்கு என்ட்ரி லெவல் ஹெல்மெட் வாங்குகிறோன்னா ஷெல்லோட திக்னஸ் வந்து கட்டாயம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் மோர் பாசிபிலிட்டி உங்களுக்கு ஸோ கொஞ்சம் ஹெவியான ஷெல் வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய காலத்து ஹெல்மெட் தான் ஆக்சுவலாக வந்து ஆனால் நல்லா ஹெவியான ஷெல் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ஹெல்மெட் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஷெல்லு உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் நெக்கு இன்ஜுரி இருக்குது நெக் பெயின் இருக்குது என்னால் ஹெவியாக போட முடியாதுன்னா வேறு வழியெல்லாம் லைட் வெயிட் போங்க ஆனால் அதை தவிர நீங்கள் ஜென்ரலாக போகிறது வந்து ஃபஸ்ட் வந்து ஹெல்மெட் ஷெல்லு ஹெவியாக இருக்கணும் தென் வந்து பேட் வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் இருக்கணும் பேடிங் பேட் டைட்டாக இருக்கணும் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே ஹெல்மெட் வாங்குறது அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக வாங்குறப்பி வாங்கக்கூடாது ஸோ பேடு வந்து உங்களுக்கு இப்போ எல்லாரோட சைட்லேயும் போனீங்கன்னா அவங்க எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ என்னோட ஹெல்மெட் வந்து எனக்கு எந்த ஹெல்மெட் கரெக்டாக செட் ஆகும் அதை தவிர நீங்கள் ஹெல்மெட்டை போட்டு பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட் வந்து ஷெல் ஹெவியான ஷெல் இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ப்ராப்பரான பேடிங் இருக்கணும் உங்களுக்கு வந்து அடுத்து மூணாவது பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டீரிங்னு சொல்லுவாங்க டபுள் டீரிங்ட்டு மேக்ஸிமம் ஒரு ஹை ரேஞ்ச் பட்ஜெட் ஹெல்மெட் ஃபுல்லாமே மேக்ஸிமம் டீரிங் வந்துடும் ஆனால் மக்கள் இப்போ ஜென்ரலாக எல்லாரோட நெகட்டிவான ஒரு திங்கிங் என்னென்னா டபுள் டீரிங் வந்து மாட்டுறது கஷ்டம் ஆனால் அப்படி கிடையாது ஆனால் இதான் வந்து ரொம்ப சேஃப் வரும் உங்களுக்கு வந்து ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி ட்ராக்லாம் நீங்கள் போடணும்னு வச்சிங்கன்னா டீரிங் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஹெல்மெட் வந்து ஸோ இந்த ஹெல்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவிக் ரிலீஸ் வந்துடும் சரி இதில் ஸோ இந்த இருக்கிறோம் அப்படி மேலே வச்சுக்கோங்க சும்மா இருக்கணும் ப்ரோ இல்லை ஏதோ ஒன்று இன்னும் தரையில் கூட எடுத்து வச்சுருங்க ப்ரோ அதை தரையில் எடுத்து வச்சுருங்க இன்னும் வேறு இடத்துல சும்மா கீழே அப்படி அந்த ஓரத்தில் கூட வச்சுருங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி இப்போ வர ஹெல்மெட் எல்லாமே இந்த மாதிரி குவிக் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வரும் ஆனால் எப்போயுமே குவிக் ரிலீஸோட வந்து டபுள் டீரிங் தான் வந்து சேஃப் வரும் உங்களுக்கு வந்து ஸோ கடைசி இது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்கேல ஏதோ ஒரு எஸ்எம்கே ஹெல்மெட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாக் இருக்கிற ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க ஸோ எஸ்எம்கே ஆக்சரில் வந்து டிஃபால்ட்டாக பின்லாக் வந்துடும் என்னென்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக கோல்டு கண்டிஷன் மழை பெய்யும் போது வந்து மிஸ்டுமே ஃபார்ம் ஆகும் நம்ம பிரீத்தே பட்டு இது வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ மழை காலத்தில் குளிரில் ஓட்டும் போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாட்டினாலுமே நீங்கள் ஹெல்மெட் வாங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் எம்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க இடம் கொடுத்துருவாங்க நீங்கள் லேட்டர் கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம் ஸோ பின்லாக் மாட்டுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க தனியாக வந்துடும் இது வந்து 1800 வரும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் எம்டியை பொறுத்தவரைக்கும் 100% வந்து உங்களுக்கு வந்து பின்லாக் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எஸ்எம்கே இதில் ஃப்ரீயாக வந்தாலுமே 30-40% வந்து டிபெண்டிங் ஆன் பிராண்ட் வந்து கவர் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெல்லு நல்லா இருக்கணும் பேடு ப்ராப்பர் ஃபிட்டாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து டீரிங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பின்லாக் இருக்கிறத வாங்கிக்கோங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நியான் கலர்ஸ் போட்டிங்கன்னா ரோட்டில் விசிபிலிட்டி கிடைக்கும் மலிச்சின் வண்டி வருதுன்றது ஆ டூர் நிறையா போகிறீங்கன்றப்ப பிரேக் கிளாஸ் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கும்போது மட்டும் ப்ரோ பிரதர் சொல்கிற மாதிரி எல்லா அந்த ஷெல்லு டீரிங் எல்லாம் பார்த்து வாங்குங்க ஸோ அப்போ தான் நம்ம சேஃப்டிக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் மேக்ஸிமம் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அது கொஞ்சம் கரெக்டான ரிப்ளை பண்ணுறேன்
ஸோ இது வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் தான் அந்த கடையை பற்றி சொல்லியிருக்கோம்ப்பா. இன்னும் வந்து ஜாக்கெட்டு அப்புறம் நிறைய லக்கேஜஸ் நிறைய பண்ணுறாங்க ப்ரோ. ஏன்னா அது வந்து தனியாக கூட எடுத்து போடலாம். ஏன்னா இப்போவே வந்து காலையில் வந்து சொல்லிப்போம் டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:00 ஆயிடுச்சு. நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே இருக்கேன். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரதர் வந்து நமக்காக டைம் ஒதுக்கி இதெல்லாம் எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு வீடியோக்கு. ஸோ அதனால் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தினேஷ் பிரதமா ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அவரோட அடுத்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் அவரோட வீடியோக்கு வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணுறோம். அவரோட சேனல் வந்து மேக் தினேஷ் வீ வ்ளாக்ஸ், அதுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.